اتنا بير كورن இதுல எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கள்? இல்ல எத்தனும் கையொஸ்துற மாதிரி விளங்க இல்லை, எல்லாரும் ஒர்க் பண்றாங்களா? ஹலோ, ரெண்டு பேர் தான் ஆதிகா, அகமது, அபிஷேக், ஹிக்மா, தன்ஷிகா, லோகிதா, லா ஸ்டூடெண்ட் அப்படியா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் போயிருக்கும் இருக்கு. Oh, now it's four. Why எல்லாரும் நீங்க ஸ்டூடெண்ட் என்று தெரிஞ்சு கொள்வது எனக்கு என்ன தாராளமா ரிவீல் பிகாஸ் ஐ அம் ஸ்டில் ஐ அம் ரைட். ஓகே, நவ் ஹவ் இஸ் தட் أنا كل دي كيلا هون دي كيلا هون بارو هي شو اللي داونا أي وان دي نو نيو نو ماي بلايز This is the talking. Please, Hafsa, please mute your இங்கே mic. தெரியல.
அப்சா ப்ளீஸ் மியூட் ஆகுது மிஸ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், மிஸ் சரியான சவுண்ட் ஆகுது மிஸ், கேக்குது வாய்ஸ் கிராக் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், வாய்ஸ் கிராக் ஆகுது. ரைட், கொஞ்சம் ரவீந்திரன் பிரியதர்ஷன் என்னையோருக்கா உங்களோட ஹோஸ்டா கேளுமா? அப்ப நான் ஓகே, தேங்க் யூ. ரெக்கார்டிங் இன் நான் கதைக்கிறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, கேக்குதா நான் கதைக்கிறது? எஸ் மிஸ் கேக்குது. Can you all see the screen? Screen தெரியுதா? இல்ல மேம். No, miss.
ma'am, it's not visible. Okay, right. Okay, engada naanga engada topic vandu how to study effectively. இப்போ வந்து நாங்க ஸ்டடி பண்றது வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா அப்படின்றத வந்து நாங்க எப்போ வந்து அதை அதை பேஸ் பண்ணித்தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கலுமா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணப்படுறது அதுல இருந்து தான். ஸோ எங்களோட நோக்கம் என்ன, எங்கட படிக்கிறதுல நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான். ஐ கான்ட் ஷேர் த ஸ்க்ரீன் நானே. ரைட், ஓகே, ஐ டூ த கிளாஸ் வித்தவுட் ஷேரிங் த ஸ்க்ரீன். ரைட், ரைட். ஃபர்ஸ்ட் என்னென்னா நாங்கள் ஸ்டடி பண்ணுற நேரம் ஜஸ்ட் பார்க்கணும் லேர்னிங்ன்றத பர்பஸ் என்ன, என்னத்துக்காக நாங்கள் இந்த விஷயத்த படிக்க போகிறோம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை பற்றின ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் எங்களோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த அதுக்காகத்தான் நாங்கள் எப்பவும் வந்து எங்களோட லேர்னிங் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வது தான் எங்களோட பர்பஸா, இல்லை அதை அனலைஸ் பண்றது அதோட பர்பஸா, இல்லை அப்ளை பண்ண போறது எங்களோட பர்பஸான்றத நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லேர்னிங்க்கு வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்றதுன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளையுண்டு, ஒரு 3 or 4 இயர்ஸ் பிள்ளையுண்டு, ஃபோன் எடுத்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நல்லா. ஃபோனை எப்படி பாவிக்கிறது, இப்போ ஸ்மார்ட் ஃபோனை பாவிக்கிறது எப்படி அப்படின்றத வந்து ஒரு ஒரு 3 வயசு புள்ள நல்லா செய்யும். தென் ஒரு 60 வயசு ஒரு மனுஷன் செய்யறதை விட 3 வயசு புள்ள நல்லா செய்யும். ஏனென்னா அந்த பிள்ளைக்கு வந்து அதை அதை வந்து பாவிக்க தெரியும். ஏனென்று சொன்னால் அந்த புள்ள அப்போதான் அந்த நாலேஜ் எடுக்குது. ஸோ நியூ டு தட் வேர்ல்டு, அது அந்த அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையான ஒரு நாலேஜ் எடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த புள்ளோட பர்பஸ். ஆனா அட் த சேம் டைம் அது அந்த பெரிய மனுஷனுக்கு இட் இஸ் நாட் ஹிஸ் நீட், அவங்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை அதை அந்த பிள்ளையால குயிக்கா பிடிச்சு கொள்ளையிலமா இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கிரேட் 1 யாராவது நீங்க படிச்ச ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க கிரேட் 1 சைக்கிள் ஓடி பழகி இருப்பீங்க, அது உங்களுக்கு உங்க லைஃப்ல இன்னுமே உங்களுக்கு அது மறக்கல. ஸோ அதை பாத்தீங்களேன்னு சொன்னா அதுல நீட் என்ன அந்த இடத்துலன்னு சொன்னா அது நீங்க அப்ளை பண்ணி கொண்டே இருக்கீங்க, டெய்லி அதை அப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறதுனால அது மறக்கல. ஸோ அது மாதிரி லேர்னிங்ன்றதுக்கு வந்து நிறைய பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை பொறுத்தது எக்ஸாமுக்காகத்தான் நீங்க லேர்ன் பண்றீங்களா, இல்ல யாருக்காகவோ யாரையோ நீங்க வின் பண்ணணும் அப்படின்றது உங்களோட பர்பஸா இருக்குதா அப்படின்னு பாக்குற நேரம் எங்களோட லேர்னிங் வந்து அதுக்கேத்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகவும் எஃபெக்டிவ் ஆகவும் இருக்கும் அப்படின்றது நாங்க இந்த இடத்துல இருந்து விளங்கி கொள்ள வேணும். நெக்ஸ்ட் நாங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்க படிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு மைண்ட்ல மெமரியா வந்து அது சேவ் ஆகும். மெமரியாக சேவ் ஆகினா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதாகவும் இருக்கும். ஸோ ரைட், எப்பவுமே எங்களுக்கு ஒரு சென்சரி இன்புட் ஒரு விஷயம் தூண்டல் இருந்தா தான் அது வந்து எங்களுக்கு துளங்களாக மாறும்.
அப்ப இந்த இடத்துல வந்து நாங்க படிக்கிற ஒரு விஷயம் தூண்டலா இருக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு எங்களோட மூளைக்குள்ள அது போகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த தூண்டல் உள்ளுக்கு ரெக்கார்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்க தியரி. உதாரணமா வந்து நாங்க ஒரு ரோட்ல போறோம், ரோட்ல போற நேரம் எத்தனையோ கடையை காணலும் நாங்க, ரைட், ரோட்ல போறோம், ஒவ்வொரு கடையை காண்ற நேரம் அது வந்து எங்களுக்கு எத்தனை நாளைக்கு அது எங்களோட மைண்ட்ல நிக்குது அப்படின்றத வந்து எங்களோட மெமரியில வந்து த்ரீ பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல வந்து சென்சரி மெமரி இருக்குது, அடுத்தது ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்குது, அடுத்தது லாங் டேர்ம் மெமரின்னு ஒன்று இருக்குது. இது மூன்றுலையும் அது எங்க ஸ்டோர் ஆகுறதுன்றத பொறுத்து தான் நாங்க பார்த்த ஒரு விஷயம் எங்களுக்கு மைதியா ரைட், நாங்க பார்த்த அந்த விஷயம் வந்து எங்களோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகுறது வந்து அந்த மூன்று மெமரிலையும் தான் இருக்கும். ஒன்று சென்சரி மெமரி, அடுத்தது ஷார்ட் டேர்ம் மெமரி, அடுத்தது லாங் டேர்ம் மெமரி. இப்ப நாங்க ஒருக்கா போயிட்டு வரோம், ரோடால போயிட்டு வரோம், அந்த இடத்துல ஒரு கடையொண்டி இருந்தது அப்படி என்று சொன்னா அது நாங்க ஒரு அந்த எங்களோட லிமிட் அங்க போன பிறகு சில நேரம் மறந்து போயிட்டுருவோம் நாங்க. என்னால ஜஸ்ட் வி சோ தட் போர்ட், நாங்க அதுல போக்கஸ் ஒன்று இல்லை எங்களுக்கு, அப்ப அது எங்களுக்கு மறந்துடும். நாங்க வந்த வழியில ஓ மெக்டொனால்ட்ஸ் இருந்ததா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஏனென்னா நாங்க பார்த்த அந்த விஷயம் வந்து எங்களோட அந்த சென்சரி மெமரிக்குள்ள மட்டும்தான் இருக்குது, அது அதை கடந்து பின்னுக்கு போகல. ஆனா இப்ப நாங்க டெய்லி எங்க சரி பேய்த்து வாரம் அப்படி என்ன நீங்க என்ன நினைச்சு பாருங்க. டெய்லி நாங்க ஸ்கூலுக்கு போற வழியில நாங்க சில நேரங்கள்ல சில கடைகளை காணலாம், இல்ல சில ஷாப்பிங் மால்ஸை காணலாம். நாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னு சொன்னா நாங்க எங்களுக்கு இன்னும் அது மைண்ட்ல இருக்கும். என்ன நாங்க டெய்லி பேய்த்து பேய்த்து வரோம், டெய்லி அதை காண்றோம். அப்ப அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா அது டெய்லி எங்களுக்கு நாங்க அதை பார்த்திருக்கிறோம், நாங்க டெய்லி அதை வந்து கடந்து வந்திருக்கிறோம், நாங்க நோட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்றதுதான் அதுக்கு ரீசன். சோ அதுவும் ஒரு காரணம். எங்களோட விஷய எங்களோட என்ன சரி ஒரு தகவல் உண்டு எங்களோட மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகிறது. அதே மாதிரி அதை வந்து எங்கள்கிட்ட திரும்ப கேட்டா சில நேரம் நாங்க சொல்லுவோம், ஓ நான் போன வழியில வந்து ஒரு இதோண்டு இருந்தது மாதிரி இருக்குது எனக்குன்னு சில நேரங்கள்ல நாங்க சில விஷயங்கள்ல சொல்லுவோம். அப்படி ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொன்னா அது எங்களால திரும்ப ரிட்ரீவ் பண்ண முடியாது என்னன்னு சொன்னா அது எங்களோட மைண்ட்ல லாங் டேர்ம் மெமரிக்கு போகல, அது ஜஸ்ட் எங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியோட மட்டும்தான் இருக்குது. அது வந்து நாங்க உன்னிப்பாக கவனிக்கல, அதனால தான் அது வந்து எங்களுக்கு மறந்து போய்த்திருக்குது. அப்ப சோ அதுல இருந்து நாங்க இதுல நாங்க விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும்னு சொன்னா ஜஸ்ட் அது கடந்து போனால் அது எங்களோட ஞாபகத்துல இருக்காது. அதே நேரம் அது நாங்க திரும்ப 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 அதே ரோடால டெய்லி போயிட்டு வந்தா அந்த விஷயம் எங்களோட மைண்ட்ல இருக்கும், லாங் டேர்ம் எங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு இடத்துல நாங்க அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல அப்படி என்று சொன்னா எங்களுக்கு அது வந்து எங்களால ரிட்ரீவ் பண்ண முடியாம இருக்கும். அப்ப இதுதான் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற அந்த தியரி வந்து எங்களோட மெமரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த லேர்னிங் என்று சொல்றோம். ரைட், சோ முதலாவது விஷயம் நாங்க லேர்ன் பண்றதுல எங்களோட நோக்கம் என்ன, வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் லேர்னிங்ன்றது எங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். அடுத்தது அதுக்கு அடுத்ததாக வந்து அது எங்களோட மெமரியில எப்படி நாங்க அதை ஸ்டோர் பண்றோம், எங்களோட மெமரிக்கும் எங்களோட ஸ்டடீஸுக்கும் வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் போத் அப்படின்றதுல எங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி ஒன்று இருக்கும் என்று சொன்னா இன்னும் ஈஸியா எங்களுக்கு படிக்கிற விஷயங்கள் வந்து மைண்ட்ல பதி. அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஃபொகெட்டிங் என்ற விஷயத்த பார்க்கணும். மெமரி முச்சம் முக்கியம், அட் த சேம் டைம் ஃபொகெட்டிங் என்ற டாபிக்கும் வந்து மிச்ச முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல.
ஃபர்கெட்டிங் வந்து நான் மெயின் எப்பயும் நாங்க படிச்ச உடனே ஒரு பேப்பரை தந்தா இல்லையாண்டு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்த தந்தா வி கேன் ரைட் இட் எஃபெக்டிவ்லி. என்னன்னா எங்களுக்கு 100% அது எங்களோட மைண்ட்ல இருக்குது, அது உடனே எங்களுக்கு தெரிய வரும். ஆனா அது ஒரு ஒரு நாள் முடிகிற நேரம், இன்றைக்கு நாங்கள் இப்ப படிக்கிற இதே விஷயத்த இப்ப 7:30, நாளைக்கு 7:30 நான் உங்கள்ட்ட இதே விஷயத்த கேட்டேன்னு சொன்னா உங்களுக்கு இதுல ஒரு 50% தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாதிக்கு பாதி மறந்து போயிட்டு. அப்ப நெக்ஸ்ட் டே இன்னும் 2 நாளைக்கு போறோம் கேட்டோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அது மறந்து போயிட்டிருக்கும். இது எங்களுக்கு நார்மலா வர விஷயம் தான் ஸ்கூல்ல. இப்ப உங்களோட டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு படிச்சு தராங்க, படிச்சு தர விஷயங்கள் வந்து உடனே நல்லா ஞாபகம் இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் மறந்துடும், இன்னொரு 3 டேஸ்ல கொஞ்சம் மறந்துடும். அப்படி போற நேரம் ஒரு 6-7 டேஸ் ஆகுற நேரம் நீங்க படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஒரு 25% தான் ஃபுல்லாவே உங்களோட மெமரியில இருக்கு. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் அவர் ஃபர்கெட்டிங் கர்வ். அதை வந்து எப்பிங்கர்ஸ் என்றவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். என்னண்டா அது அதுதான் அந்த நேச்சர். அது எங்கட நாங்க எங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கின்றதோ இல்ல எங்களுக்கு டிமென்ஷியா இருக்கின்றதோ நாங்க ஃபோக்கஸ் பண்ணலன்றதோ அது எதுவுமே ரீசன் இல்லை. நாங்க ஒரு விஷயத்தை இன்றைக்கு தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா அது ஒரு 4-5 நாளைக்கு பிறகு பாக்குற நேரம் அது கட்டாயமா உங்கள்ட்ட ஒரு 25% ஒரு 26-27-23 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் உங்களோட மெமரி. ஸோ அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எங்கட மெமரியை நாங்க கூட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்தேன். அது இப்ப சைக்கிள் ஓடுற விஷயம் வந்து உங்களுக்கு யூ கேன் ரிமெம்பர் தட். ஏனென்று சொன்னா நீங்க திரும்ப திரும்ப ஓடினீங்க, அதை நீங்க அப்ளை பண்ணினீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்க ஸ்கூலுக்கு போற நேரம் ரோடால நீங்க அடிக்கடி போறீங்க வாரீங்க போறீங்க வாரீங்க, அதால அந்த ரூட்ல இருந்த ஏதோ ஒரு மெக்டொனால்ட்ஸோ கேஎஃப்சியோ உங்களோட மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருக்குது. ஆனா அதை தவிர நீங்க எப்பயோ ஒருக்கா போன பிஎம்ஐசிஹெச்சுக்கு போற வழியில ஒரு கேஎஃப்சி இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு தெரியாம இருக்கும். என்னன்னா நீங்க அடிக்கடி போகல, எப்பயோ தான் போனீங்க நீங்க. சோ இந்த இடத்துல நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ரிப்பீட் பண்றது அதுதான் உங்களோட மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய மெயின் விஷயமே ரிப்பீட்டிங் தான். சைக்கிளை திரும்ப திரும்ப ஓடுறதும் ஸ்கூலுக்கு நீங்க திரும்ப திரும்ப போறதும் தான் உங்களோட மெமரிய இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நாங்க விளங்கி கொள்ளணும், ஒரு விஷயத்த நாங்க இன்றைக்கு படிச்சு இருக்கிறோம், அதை எங்களுக்கு நாளை ஆகுற நேரம் மறந்துடும் அப்படின்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்தேன். எவ்வளவு மறக்கும் அது? More than 60% வந்து 1 டேல மறந்துடும். 1 டே ஆகுற நேரம் உங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் ஒரு 40-30 மாதிரி தான் இருக்கும். ஸோ இது உங்கள்ட்ட More than 60% மறக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு படிச்சத இன்றைக்கு ரிப்பீட் பண்றது. ஸோ இன்றைக்கு நீங்க அதை ரிப்பீட் பண்ணினீங்கன்னு சொன்னா அது 100%க்கு திரும்ப போகும். ஆனா அதே நீங்க திரும்ப நாளைக்கு படிக்க ஏலாம போச்சதுன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுனா போயிட்டு அந்த 25க்கு எப்படியோ போகும். அது கொஞ்சம் இல்லாம இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கு படிச்ச ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நேத்து 30% இருந்த விஷயம் இன்றைக்கு ஒரு படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 50% கூடி இருக்கு. ஆனாலும் அந்த 50%ம் திரும்ப 3rd day ஆகுற நேரம் ஒரு 40%ஆ மாறும். 4th day ஆகுற நேரம் திரும்பவும் அது ஒரு 25-30% மாறும். திரும்ப நீங்க அதை அப்படியே ஒரு 5th day, 6th day, 7th day ஆகுற நேரம் அப்படியே 25க்கு திரும்ப போயிடும். ஆனா நீங்க அதை 2nd டேயும் திரும்ப ரிப்பீட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது அந்த 60% வரைக்கும் வந்தது திரும்ப 100க்கு போகும். 60% மறந்திருந்தது 1st day 60ல இருந்து நீங்க 100ஆ போனிச்சுது, அடுத்த நாள் அது அந்த திரும்பவும் 60 கிட்ட வருது, ரைட்? அந்த 60 கிட்ட வர நேரம் திரும்ப நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா திரும்ப அது 100%க்கு போகுது. திரும்பவும் நீங்க அது என்ன செய்யும்? திரும்ப 100ல இருந்து திரும்ப ஒரு 70-75% குறையும். 3rd நாளும் அது குறையும். 3rd நாள் திரும்ப படிச்சுங்கன்னு சொன்னா அது திரும்ப 100க்கு போகும். அதுவும் நீங்க 3rd நாளும் படிச்சு 3rd தரமும் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு அது ஒரு 100ல இருந்ததுக்கு என்ன, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படி போற நேரம் அது உங்களோட மைண்ட்ல ஒரு 80-85% தான் பேலன்ஸ் நிக்கும்.
சோ திரும்ப யூ ஆர் ஸ்டடிங், திரும்ப யூ ஆர் ரிப்பீட்டிங். இந்த சந்தர்ப்பத்துல ரிப்பீட் பண்ணா 100 ஆக நிக்கும். அப்ப 100 ஆ நிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும், அது மறந்து போறதுக்கு எங்களுக்கு அடுத்தடுத்த நாள்லே ஆகாது. ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ 3 வீக்கோ இல்ல ஒரு டேர்ம் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கும். ஆனா அது 100% இருக்காது, அது ஒரு 95-96% எங்களோட மைண்ட்ல இருக்கும், ஸ்டோர் ஆக தொடங்கியிருக்கும். ஏன்னா நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்க தானே, 1, 2, 3, 4 டைம்ஸ் ரிப்பீட்டட். சோ யூ வில் பி ஏபிள் டு ரீகால் தெம், ஒரு 95% உங்களால ரீகால் பண்ண எழுமா இருக்கும். சில சில விஷயங்கள் யூ வில் பி ஃபர்கெட்டிங். அதுக்கு பிறகும் இன்னொரு தரக்கா இன்னொரு ரெண்டு தரக்கா திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணினீங்கன்னு சொன்னா அது 100% வந்து உங்களோட மைண்ட்லயே இருக்கும். நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஏன் உங்களுக்கு கேட்கிற பாட்டுகள் ஞாபகத்துல இருக்குது அப்படின்றது இப்ப விளங்கியிருக்கும். ஏன்னா ஒரு முறை கேட்டா அந்த பாட்டுல ஜஸ்ட் மியூசிக் ஞாபகம் இருக்கும், ஒன்று ரெண்டு வரி ஞாபகம் இருக்கும். யூ ஜஸ்ட் அனலைஸ் தட். இப்ப நான் சொன்ன இதே விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவு தூரம் அந்த பாட்டு உங்களோட மனசுல இருக்குது அப்படின்றது. செகண்ட் டைம் கேட்கிற நேரம் எங்கேயோ கேட்டிருக்கிறோம், ஆராய்ட் 1-2 words வரும். தேர்ட் டைம் கேட்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் நினைவுல இருக்கும், அந்த பாட்டோட ரிதம் உங்களுக்கு பழக்கப்படும். ஃபோர்த் டைம் கேட்கிற நேரம் பாட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்படி இருக்கிற நேரம் கேட்காம கொஞ்ச காலம் கேட்காமலே இருந்துட்டு கேட்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனாலும் உங்களுக்கு அந்த பாட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சதா இருக்கும், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு 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 சிந்தனை ஒண்ணு உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி திரும்ப 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 டெய்லி கேட்டீங்களு சொன்னா அந்த பாட்டு உங்களோட மைண்டுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருக்கும், லாங் டேர்ம் மெமரியாகவே அது இருக்கு. ஸோ இதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற விஷயங்களை மறந்து போறாங்க, பாட்டுகளை வந்து ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. ஏனண்டா படிக்கிறது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம், பாட்டுன்றது டெய்லி கேட்கிற விஷயம். ஸோ தட் இஸ் வை தே கேன் ரிமெம்பர் தட் சாங்ஸ். ஓ ம்.
சாரி, தேர் வாஸ் எ சிக்னல் இஷ்யூ ஐ திங்க். ரைட், அப்ப நாங்க இப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, எங்களோட மெமரின்றது வந்து ரிப்பீட் பண்ற நேரம் தான் எங்களோட மெமரி இன்னும் 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 ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அப்படின்றத எங்களுக்கு நாங்க இந்த இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேணும். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஏன் மறக்குது அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றாங்க சயின்டிஸ்ட் என்னன்னு சொன்னா, நாங்க சரியான முறையில அதை வந்து கோடிங் செய்யல, என்கோடிங்ல இருக்கிற அந்த இன்எஃபெக்டிவ்னஸ் தான் வந்து எங்களோட மெமரிக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேபி அது உண்மையா இருக்கலும். ஏனென்று சொன்னா, நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ரூமுக்குள்ள இல்லாட்டி உங்களோட கபடுக்குள்ள உங்கள்ட்ட எத்தனை கிரீன் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு உங்கள்ட்ட இப்ப கேட்டா, யாரால அதை வந்து எஸ் என்கிட்ட இத்தனை தான் இருக்குது அப்படின்ட்டு கிளியரா சொல்லலும். பேசலாம் நீங்க தாராளமா, யாருக்காவது சொல்லலுமா, என்கிட்ட எத்தனை கிரீன் ட்ரெஸ் இருக்கு, என்கிட்ட எத்தனை பிளாக் ட்ரெஸ் இருக்கு அப்படின்றது உங்களை யாருக்காவது சொல்லலுமா இருக்குமா? உங்களுக்கு அன்மியூட் பண்ணி சொல்லலுமா இருக்குமா நான் நினைக்கிறேன். எனி வாலண்டியர்ஸ்? சொல்லுங்க, உங்கள்ட்ட எத்தனை கிரீன் ட்ரெஸ் இருக்கு உங்க கபட்ல? கபட்ல 3 இருக்கு. ரைட், எனக்கு ஜனுஷ்கா சொல்லுங்க, உங்கள்ட்ட எத்தனை கிரீன் ட்ரெஸ் இருக்கு? தெரியல. ரைட், ருக்ஷாட் சொல்லுங்க பாப்போம், உங்களோட கபட்ல எத்தனை ஒயிட் டிஷர்ட் இருக்கு? நோ ஒயிட் டிஷர்ட். ஓ, நோ ஒயிட் டிஷர்ட். ரைட், பிரியதர்ஷன், பிரியதர்ஷனோ ரவீந்திரனோ தெரியாது, நீங்க சொல்லுங்க உங்களோட கபட்ல எத்தனை ப்ளூ ட்ரெஸ் இருக்கு? தெரியல மிஸ், தெரியல. தெரியல, ரைட், ஓகே. ஹிக்மா சொல்லுங்க. தெரியாது. தெரியாது, ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட இதை ஏன் கேட்டேன்னு சொன்னா, நான் உங்களை இது பண்றதுக்கு இல்ல, தெரியாது அப்படின்னு சொன்னாக்கள்ட கபட் வந்து ஆர்கனைஸ்டா அடுக்கப்பட்டு இல்ல, எஸ் ஓ நோ? எஸ் மிஸ். அதுதான ரீசன், நீங்க ஒழுங்கா அடுக்கல. ஆனா எஸ் என்ன, அஞ்சு தான் இருக்குது, என்னட்ட மூணு தான் இருக்குதுன்னு சொன்ன ஆக்கள்ட கபட் வந்து சரியா அடுக்கி இருக்கிறாங்க. ஷஹானாட கபட் என்ன மாதிரி இருக்கு? ஒரு போட்டோ எடுத்து போடலுமா? கபட் வந்து அடுக்கி இருக்குது, நீங்க அடுக்கிறீங்களோ இல்ல உங்களோட பேரண்ட்ஸ் அடுக்கிறாங்களோ தெரியாது, பட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட், அப்படித்தானே? செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்றும் இன்ன இடத்துல என்றது இருக்குது. ரைட், சோ இப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது, இவங்கள்ட்ட இருக்கிற அதே மாதிரி கிரீன் ட்ரெஸ் மத்தாக்கள்டையும் இருக்குது, மத்தாக்கள்டையும் ஒயிட் ட்ரெஸ் இருக்குது, மத்தாக்கள்டையும் ப்ளூ ட்ரெஸ் இருக்குது. ஆனா அது அந்த இடத்துல ஆர்கனைஸ்டா இருக்குதா என்றது தான் இந்த இடத்துல இருந்த பிரச்சனை. அப்ப அதே ஏன் அவங்களுக்கு குயிக்கா என்னட்ட மூணு தான் இருந்தது அப்படின்ட்டு தைரியமா சொன்னாங்கண்டா, இது இது இன்னென்ன இடத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். மூணு ட்ரெஸ் இருந்தது, எனக்கு மூணு டிஷர்ட் இருக்குது, மூணு பேண்ட் இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலுமேனு சொன்னா அது ஆர்கனைஸ்டா இருக்குது. அப்ப அதே மாதிரி
எங்களுக்கு நாங்க படிக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, நாங்க டெய்லி கெயின் பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ்டா என்கோட் பண்ணி இருந்தா அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்றது எங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், அது நினைவிருக்கும். இப்ப நீங்க லேப்டாப்லயோ இல்ல உங்களோட போன்லயே பாப்பமே, நாங்க உங்களோட போன்ல இருக்கிற அந்த கேலரிக்குள்ள வந்து எல்லா போட்டோஸும் இருக்கும். இதுல இது தமிழ் டே போட்டோஸ், இது ஆபீஸ்ல எடுத்த போட்டோஸ், இது வந்து நிவ்யர் அன்றைக்கு எடுத்த போட்டோஸ், நீங்க வேற வேறையா போல்ட பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான போட்டோவை தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம். பட் அப்படி ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் ஒண்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க வேணும், உங்களுக்கு உங்களோட தேவையான விஷயம் உடனே கிடைக்காது. அது கிடைக்கலாம், மேபி அது சில நேரம் வந்து லேட்டா கிடைக்கலாம், ஆனா உடனே கிடைக்காது. இதுதான் எங்கள நிறைய பேருக்கு நடக்கிறது. எங்களோட ஃபொகெட்டிங்க்கு ரீசன் வந்து இதுதான், அந்த என்கோடிங் ஒழுங்கா இல்லை, நாங்க அதை ஆர்கனைஸ்டா என்கோட் பண்ணல, அதுதான் ரீசன். சோ நாங்க படிக்கிற விஷயங்களை இது இதுக்குள்ள இது இதுக்குள்ள அப்படின்னு எங்களால பிரிச்சு வைக்கலுமென்று சொன்னா அது எங்களுக்கு ஈஸியா வந்து எங்களுக்கு அதை வெளியில எடுக்கலாம், அதை எங்களுக்கு திரும்ப ரீகால் பண்றது கஷ்டமா இருக்காது அப்படின்றதான் இங்க சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஏன் ஃபர்கெட்டிங்க்கு காரணம் இன்னொன்று வந்து ஃபேடிங், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன அந்த உதாரணத்துல ரிப்பிட்டிஷன் இல்லைன்னு சொன்னா அது ஃபேடா, அது இல்லாம போகும். அதோட அதே மாதிரியான இன்னும் சில விஷயங்கள் அதோட சேர்ந்து இன்டர் கனெக்டடா இருக்கிறது. சில நேரங்கள்ல இப்படி சொன்னோம்னு சொன்னோம் நாங்க, ஃபிளெமிங்கின் வழக்கை விதி, ஃபிளெமிங்கின் இடக்கை விதி, இது ரெண்டும் எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னு சொன்னா ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியரன்ஸ் ஒன்று இருக்கு அந்த இடத்துல, அது எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இன்னொரு நல்ல எல்லாருக்கும் விருப்பமான ஒரு உதாரணமா இருக்கணும், நான் சொன்னேன் சொன்னா ஆறாம் பராக்கிரம் பாகு கட்டின குளங்கள், இரண்டாம் பராக்கிரம் பாகு கட்டின குளங்கள். அப்ப இது வந்து எங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனா தான் இருக்கு, ஏனண்டா அது இன்டர்ஃபியர் பண்ணுது, ரெண்டும் ரெண்டுலயும் பராக்கிரம் பாகு இருக்கு, ரெண்டுலயும் குளம் இருக்குது, அது ஆறா இது ரெண்டான்ற குழப்பம் எங்களுக்கு இருக்குது. அப்ப தட் இஸ் த ரீசன், ஏன் நாங்க மறந்து போறோம், அதுதான் ரீசன். அப்ப ஏனண்டா ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணப்படுது. அதை வந்து நாங்க என்ன செய்யலாம், கிளியரா அந்த இன்டர்ஃபியர் பண்றது, இப்ப இந்த ஆறாம் பராக்கிரம பாகு ரெண்டாம் பராக்கிரம பாகுன்றது எங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணப்படுதுன்னு சொன்னா, ஆறாம் பராக்கிரம பாகு கோட்டே ராஜதானியை சேர்ந்தவர், ரெண்டாம் பராக்கிரம் பாகு குருநாகல் ராஜதானியை சேர்ந்தவருன்றதை நாங்க அப்படி என்கோட் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு குருநாகலையில கட்டப்பட்ட குளங்கள் என்னன்றதும் தெரியும், கோட்டையில கட்டப்பட்ட குளங்கள் என்னன்றதும் வேற பிரித்து அறிய முடியுமா இருக்கும். சோ அதுக்குத்தான் அந்த என்கோடிங் பெர்ஃபெக்டா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்றது. சோ அது ஒரு ரீசன், நாங்க எல்லாத்தையும் எல்லாத்துக்குள்ளையும் போட்டு இன்டர்ஃபியரன்ஸ் சொன்ன அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது எங்களால சில விஷயங்களை ஞாபகப்படுத்த இயலாது, ஏனென்று சொன்னா எங்களுக்கு அந்த விஷயங்களை விட நாங்க வேற விஷயங்களுக்கு ப்ரையோரிட்டி கொடுத்துருக்கோம். அப்ப இதுதான் எங்களோட மெமரி வீக்கா இருக்கிறதுக்கு காரணம். ஸ்கூல்லையோ நாங்க வேற இடத்துலயோ படிக்கிற விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணங்கள்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று எங்களோட ஸ்கோப் ஆஃப் லேர்னிங் என்னத்துக்காக நாங்க படிக்கிறோம் அப்படின்ற ஐடியா, அடுத்தது எங்களோட மெமரியில இருக்கக்கூடிய விஷயம் மெமரியில ரிப்பீட் ஆகுதா என்னன்றது, தென் ஃபொகெட்டிங். ஃபொகெட்டிங்ன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம், எங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம், மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே மறதி இருக்குது. சோ அது அந்த ஒரு மெயின் காரணமா இருக்குது. அப்ப ஃபொகெட்டிங்குரிய ரீசன் என்ன அப்படின்றதையும் நாங்க இப்ப இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். ரைட், இப்ப நாங்க இது வந்து ஒரு ஒரு பேசிக், இதுதான் உங்க நீங்க மறக்கிறதுக்கு, நீங்க படிக்கிற விஷயங்களை மறக்கிறதுக்கு இதுதான் காரணம்ன்றது இப்ப எங்களுக்கு விளங்கிடுது. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம், நீங்க வந்து உண்மையா நல்லா படிக்கணும், நல்லா ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்ட்டு சொன்னா என்ன செய்யலாம், அடுத்தடுத்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்ப அதை எப்படி செய்யறது நாங்க, அதுக்குத்தான் நாங்க ஆல் எல்லாத்துக்கும் முதல் சரியா, எது எது படிக்கிறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி, நாங்க யாரு அப்படின்றதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட், அப்ப நாங்க யாருன்னு சொன்னா லேர்னிங்ல வந்து நாங்க லேர்னர்ஸ
த்ரீ கேட்டகரிஸுக்கு பிரிக்கலாம் எங்களால், ரைட். இந்த விஷயம் மட்டுமே, இந்த அசஸ்மெண்ட்டை மட்டுமே எங்களுக்கு ஒரு ஃபுல் டே செய்யலாம். அப்ப முதலாவது வந்து விஷுவல் லேர்னர்ஸ், ரெண்டாவது வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ், அடுத்தது கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ். மூணு வகையான லேர்னர்ஸ் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். விஷுவல் லேர்னர்ஸ் என்று சொன்னா பார்த்து கொண்டே படிப்பாங்க. சில பேர் வந்து சும்மா பார்த்திருந்தாலே படிப்பாங்க. ஆடிட்டரி லேர்னர்ஸ் சில பேருக்கு வந்து சத்தம் போட்டு படிச்சாதான், அது அவங்களோட காதுக்கு கேட்டாதான் அதை அவங்க படிப்பாங்க. சில பேர் கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் தொட்டு உணர்ந்து படிச்சாதான் அவங்க படிப்பாங்க. ஸோ இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரைட், இப்போ இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்வோம். உங்கள் எல்லாத்தையும் பேப்பர் பென் இருக்குதா? எஸ் எஸ். இப்ப உங்களோட பேப்பர்ல அல்லது பேப்பர்ல நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, போன வருஷம், இந்த வருஷம் இல்ல போன வருஷம், ரைட், 2023 நியூ இயர் ஓ 2023ல வந்த பெருநாள், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ரைட், அதை நீங்க ரீகால் பண்ண போறீங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நடந்த ரைட், அந்த ஃபங்க்ஷன்ல நடந்த அஞ்சு விஷயங்களை நீங்க ரீகால் பண்ணுங்க. ரைட், உங்களுக்கு அஞ்சு விஷயங்கள் உங்களால ரீகால் பண்ண இயலுமா இருந்ததா? முடிச்சாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? யுஸ்ரா, ரைட், யுஸ்ரா டன். யுஸ்ரா நீங்க சொல்லுங்க அந்த இவெண்ட பத்தின அஞ்சு விஷயங்கள். யுஸ்ரா, அயோத்தியா, ஆல் எஸ்கேப். எழுதினாக்கள் யாரு? அயான் சதாத் சொல்லுமா? ஹப்சா, கனியோ, அநியாயமா அமைதியா இருக்கிறீங்களே எல்லாரும். பிரியதர்ஷன், கன்சா, ஓ ஹப்சா ஸ்டில் ரைட்டிங், ஓகே ரைட்.
ரைட், யாராவது முடிச்சிட்டீங்களா அஞ்சு விஷயம் அந்த இவெண்ட பத்தி உங்களுக்கு சொல்றத எழுதி முடிச்சிட்டீங்களா சொன்னா மெசேஜ் போடுங்க, இல்லாட்டி கைய தூக்குங்க. கன்சா நீங்க சொல்லுங்க, அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்பா. மஞ்சு விஷயம் ஐ மீன் மிஸ், போன வருடம் பெருநாளைக்கு என்ன நடந்தது இந்த மாதிரி எங்கட வீட்ல அந்த மாதிரி சொல்லுங்க என்ன. விசிட்டர்ஸ் கசின்ஸ் எல்லாம் விசிட் பண்ணினாங்க உண்டு. அண்ட் ம்ஹும் செகண்ட் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ம்ஹும் அண்ட் தேர்ட் வந்து மார்னிங் மஸ்க்கு ப்ரேயருக்கு பள்ளிக்கு போனது மார்னிங். ம்ஹும் பிறகு நைட் ஈவினிங் ஆக கொள்ள எல்லாரும் கெட் டுகெதர் ஆகி நாங்கள் கோல்ஃபெஸ்ட் போனோம். ம்ஹும் அடுத்தது வந்து திருப்பி நைட் வந்துட்டு எல்லாருமே கெட் டுகெதராக இருந்து சம் ஜோக்ஸ் அண்ட் நிறைய டான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணோம் நைட் அந்த. ஓகே ரைட், தேங்க் யூ. நெக்ஸ்ட் நேயர் சரி. இஷா கேன் யூ ஷியா? இஷ்ரா சாரி இஷ்ரா. ஹலோ மேம். ஓ சொல்லுங்க இஷ்ரா. போன வருஷம் எங்கட ஹோம்ல வந்து ஒரு கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸோட அரேஞ்ச் பண்ணது. அதுக்கு வந்து மொத்தம் 20 பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்ல. நாம ரெண்டு பேர் சேர்ந்து குக் பண்ணது, மத்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சது. மிச்ச பேரும் லேட்டாவே ஒரு 12 o'clock மாதிரி வந்தாங்க. ஓகே, வந்ததும் எல்லாருக்கும் ட்ரிங்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் பண்ணிட்டு பழைய விஷயங்களை கதைச்சிட்டு அந்த டே ஃபுல்லா எல்லாமே எல்லாரும் ரொம்ப ஃபன்னா இருந்துட்டு ஒரு ஈவினிங் மாதிரி எல்லாரும் போனாங்க. உன் லஞ்ச பத்தி உங்களுக்கு சொல்லிருமா, எப்படி இருந்துச்சு லஞ்ச்? லஞ்ச் வந்து நார்மலா தான் வந்து அச்சாறு மாசிச்சாம்பல் அந்த மாதிரி நெய் சோறு அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி. அடுத்தது வந்து புடிங் செஞ்சது, அதை வந்து கட் பண்ணி சாப்பிடக்குள்ள எல்லாரும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பூசி கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஜோலியா இருந்தது. அடுத்தது வந்து போட்டோஸ் எடுத்தது. போட்டோஸ் வந்து என்னோட ஹோம்ல நடந்ததால நான் நடுவுக்கு இருந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு ஒரு போட்டோஸா பண்ணது. அடுத்தது வந்து எல்லாரும் ஒரே கலர்ல ஷோல் போட்டு ஒரே கலர்ல ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி செஞ்சது. ஓகே ரைட், தேங்க் யூ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்ல வந்து கேக் அந்த மாதிரி லட்டு அந்த மாதிரி செஞ்சு அதையும் கொடுத்தது. எல்லாரும் ரொம்ப ஃபன் எடுத்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போனாங்க. சோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க டான்ஸ் ஆடி பாட்டு படிச்சு ஜோக் சொல்லி அப்படி என்ன சரி? ஜோக் வந்து நம்மளோட பழைய ஸ்கூல் லைஃப்ல நடந்த விஷயங்களை பத்தி கதைச்சது. டான்ஸ் அந்த மாதிரி இல்ல, அவ்வளவுதான். ரைட், ஓகே ரைட், தேங்க் யூ. இன்னொரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஷஹானா
ஒரு ஆள் எழுதிருக்கிறாங்க பாப்பம். மிஸ் இட்ஸ் அபவுட் த லாஸ்ட் நியூ இயர், தே ஹவ் ஃபயர் ஒர்க்ஸ், தே ஹவ் பீப்பிள் ஹூ ஆர் ஆன் த ரோட் ஸ்க்ரீமிங் ஹாப்பி நியூ இயர் அண்ட் பீப்புள் கோயிங் இன் வெஹிக்கல்ஸ் டு. தே ஹவ் அ குரூப் ஆஃப் யங் பீப்பிள் பிளேயிங் கிரிக்கெட், அ ஃபைட் டுக் பிளேஸ், வி ஹேட் ஐஸ்கிரீம். ரைட், இப்படி போட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து நான் கடைசியா பேசின ரெண்டு பேர், ஒன்று யுஸ்ரா, மற்றது அதுக்கு முந்தி இஷாவா, இஷாவோ இஷ்ரா, இவங்க ரெண்டு பேருடைய விஷயத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணினா, இஷ்ரா டைல வந்து நாங்கள் மெயினாக நாங்கள் பார்த்தோம் என்னன்னு சொன்னா, அவ வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறா, அவ அங்க வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, சாப்பாடு திண்டாங்க, எல்லாரும் உண்டா இருந்தோம், நாங்கள் எல்லாரும் போட்டோ எடுத்தோம். அப்படி அண்டு அவ அந்த விஷயத்த வந்து அவவா இருந்து அவட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தான் பாக்குறா. சோ ஷி என்ஜாய்ட் தட் அண்ட் அத வந்து அவ ஃபீல் பண்ணிருக்கிறா. ரைட், அப்ப இது அவட விஷயம். மத்தால் சொல்றது யுஷ்ராடியில நான் பார்த்தேன்னு சொன்னா, அவ ஃபயர் ஒர்க்ஸ பாத்திருக்கிறா, ஆக்கள் கத்தினாங்க, ஆக்கள் சண்டை பிடிச்சாங்க, பிளே பண்ணினாங்க, ஐஸ்கிரீம் தின்றாங்க, இது எல்லாமே வந்து அவ கண்டிருக்கிறா, அவட கண்ணால தான் அவ பாத்திருக்கிறா. இதே இப்ப சில பேர் இன்னொருத்தர் வந்து சொல்லலும் வந்து நாங்க அந்த இடத்துக்கு போற நேரம் கற்பூர வாசம் வந்துச்சு, பிரியாணி வாசம் வந்துச்சு, அந்த இடம் வந்து சரியான கூலா இருந்துச்சு, ஹொட்டா இருந்துச்சு எங்களுக்கு, அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிடும். ஒரு ஆள் சொல்லிடும், அந்த இடம் சரியான ரஷ் சத்தமா இருந்துச்சு, எனக்கு அந்த இடம் வந்து அலட்டியா இருந்துச்சு, அந்த டைம்ல எல்லாரும் பாட்டு படிச்சு கொண்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டும் ஜோக் சொல்லி கொண்டும் எனக்கு அது அலட்டி சரி சத்தமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஒரு இடத்த சொல்லியிருக்கலாம். இப்ப எங்கட பீச்சுக்கு போனோம், நாங்க பார்க்குக்கு போனோம்ன்றது எல்லாம் வந்து எங்களோட ஃபீலிங்ஸ், நாங்க அதை வந்து நாங்க பார்த்தோம்ன்றத விட வி ஃபெல்ட் தட், அதை எங்கட நாங்க தொட்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அது பீச்சுக்கு பார்க்குக்கு போனதுல வந்து எங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து நான் உண்மையா இது ஃபுல் அனாலிசிஸ் இல்லை, பட் இதுல இருந்து எங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு விஷயத்த நாங்களா உள்ளுக்கு இருந்து சப்ஜெக்டிவா பாக்குறன்றது வந்து நாங்க கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ், அதாவது கினஸ்தட்டிக் சொன்னா உணர்ந்து கொள்றது. அப்ப அவங்க தான் அந்த அந்த தோல் தோல்ட வேலை வந்து உணர்ச்சி தானே, அது அது வந்து அவங்க 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 தான் அந்த உணர்ந்து கொண்டு கினஸ்தட்டிக்கா படிக்கிறார்கள் தான் அவங்க. அவங்கள தான் வந்து அந்த வாசம், அந்த இடத்துல கூல், அந்த இடம் வந்து ஹொட்டா இருந்துச்சு என்றது எல்லாம் வந்து அந்த கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் மைண்ட் செட்ல இருந்து வர விஷயங்கள் தான் அதெல்லாம். ஆனா சத்தம் கேட்டுச்சு எங்களுக்கு அந்த இடத்துல வச்சு, அந்த அங்க எல்லாம் கத்தி கொண்டிருந்தாங்க, பாட்டு படிச்சு கொண்டிருந்தாங்க, வாகனங்களோட ஹோன் சத்தம், வாகனங்கள் அந்த ஒரு ரலி ஒன்று மாதிரி வாகனங்கள் எல்லாம் ஹோன் அடிச்சு கொண்டு போச்சு அப்படின்றது வந்து இவங்க ஆடிட்டரி லேர்னர்ஸ் என்ன, அவங்க அதுக்குத்தான் மிச்சம் கணக்கு கவனத்தை கொடுத்திருப்பாங்க. இன்னொரு அடுத்தாக்கள் வந்து நாங்க பார்த்தோம், அங்கினைக்கு விளையாடினாங்க, அங்கினைக்கு கத்தினாங்க, அங்கினைக்கு சண்டை பிடிச்சாங்க. சண்டை பிடிச்சாங்கன்னு சொல்றதும் சண்டைன்ற சரியான சத்தம், அந்த சண்டையில அடிப்புடி அப்படி சத்தம் என்று சொல்றதும் வேற. அப்ப சண்டை பிடிச்சாங்க, நாங்க பீச்சுக்கு போனோம், நாங்க ஐஸ்கிரீம் தின்றோம், ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன, டேஸ்டா ஐஸ்கிரீம் தின்றோம் அப்படின்னு நாங்க சொல்லல. ரைட், சோ யார் ஒரு ஆள் சொல்லிக்க, நானும் சொல்லலாமா? எஸ், டெல் மீ மா, யாரு? ஷிஹா சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. ஓ மேம், நான் இப்ப சவுதியில இருக்கேன், எனக்கு இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கு மெமரிஸ் இல்ல. ஓகே, நான் மார்னிங் நாங்க ஃபேமிலியோட தான் இருக்கிறேன். மார்னிங் நாங்க மூன்று பேரும் மஸ்ஜித் போயிட்டு வந்து தொழுதுட்டு விட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலிக்கு கால் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம். லன்ச் வந்துட்டு வீட்டை அம்மா பிரியாணி செய்தாங்க, சாப்பிட்டுட்டு ஈவினிங் கொஞ்சம் ஃபேமிலியா ஃபன் பண்ணிட்டு மூன்று பேரும் மதியம் போயிட்டு வந்தோம். Okay, right. Thank you very much. So,
இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, நாங்க ஒரு விஷயத்த சப்ஜெக்டிவா பாக்குறன்றதும், நாங்க ஒரு விஷயத்த காதால ஃபீல் பண்ணி அதுல சத்தம் அதுல அந்த அதுகளை பத்தி நாங்க மிச்சம் ஃபோக்கஸ் பண்றோம்ன்றதும், இன்னொரு சாரார் வந்து அத பார்வையாலேயே ஒரு விஷயத்த அவங்க கெயின் பண்றாங்க அப்படின்றும். எங்கள்ட்ட அந்த த்ரீ கைண்ட்ஸ் இருக்குது, அவங்களைத்தான் நாங்க லேர்னர்ஸ் அண்ட் லேர்னிங்லயும் அதைத்தான் நாங்க சொல்றோம். அப்ப இவங்க வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ், விஷுவல் லேர்னர்ஸ் அண்ட் கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ். இதுக்காக வேண்டி டூல்ஸும் இருக்குது, இது அனலைஸ் பண்றதுக்காக வேண்டி. அப்ப இப்படியான லேர்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற நேரம், அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களால படிச்சா அதுக்கு ஏத்த மாதிரி எங்களோட லேர்னிங்கும் அதுக்கு அலைன்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது எங்களுக்கு கூட நினைவுல இருக்கு, ரைட்? அப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, பட் அவருக்கு நோட்ஸ் எழுதுற தேவை உண்டு இல்லை அப்படின்னு சொன்னா, அவரு கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிச்சு அந்த காதால போன விஷயம் அவருக்குள்ள என்கோட் ஆகிருது. இன்னொரு ஆள் இருக்கும், கலர் கலரா கொப்பில எல்லாம் போட்டு சார்ட் போட்டு படம் வரைஞ்சி இப்படி எல்லாம் வச்சிருக்குது ஒரு ஆள், அது விஷுவல் லேர்னர்ஸ். இன்னொருத்தருக்கு வந்து செஞ்சு பார்க்கணும், எதுவா இருந்தாலும் அவங்கள கையால அவங்க செய்யணும். அப்ப அவங்க வந்து கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ், அவங்களுக்கு அது சரி. இப்ப உண்மையா விஷுவல் லேர்னர்ஸ் வந்து நல்லா படிக்கணும்னு சொன்னா, அவங்களுக்கு பார்வையில தெரியற மாதிரி படங்கள் சார்ட்ஸ் ஒட்டி வச்சிருக்கேலும் அவங்கள அந்த வால்ல, இல்ல கொப்பி நல்ல கலர்ஃபுல்லா கொப்பில ஹைலைட்டரால எல்லாம் கலர் பண்ணி பெருசா படம் போட்டு அப்படி வச்சிருக்கலும், அவங்களுக்கு படிக்கிற விஷயத்த படமா மாத்தி வச்சிருக்கலாம், மைண்ட் மேப் ஆயிருக்கலாம், அப்ப இல்லாட்டி ஒரு டிராயிங் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த மெத்தட்ல படிச்சா வந்து ஈஸியா அவங்களுக்கு கேப்சர் பண்ணி கொள்ளுவாங்க. சில பேருக்கு வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, அவங்களுக்கு காதாளத்தை அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, ஸோ அவங்க காதால பாட்டு மூலமாக அதை பாடமாக்கலும் அவங்களுக்கு. ஜஸ்ட் என்ன சரி ஒரு என்ன சொல்றது, பழமொழிகளை மாத்துறது, பாட்டுகளை மாத்துறது, மியூசிக்கோட அதை என்ன இது பண்ணி கொள்றது, கம்பியரிங்ல என்ன சரி ஒன்று செஞ்சு கொள்ளலாம். இவங்களுக்கு வந்து எஸ் ஒரு இன்சிடென்ட் வந்து ரியல் ரியல் லைஃபோட வந்து கம்பேர் பண்ணி அப்படியும் வச்சிருப்பாங்களே. ஓ அதுதான். அப்ப அவங்க வந்து கினஸ்தெடிக் லேர்னர்ஸ், தான் அப்ப ஃபீல் பண்ணினத இப்ப ரீகால் பண்றது, இன்னொண்டோட அசோசியேட் பண்ணி அசோசியேட்டிவ் லேர்னிங் என்று சொல்லுவோம் நாங்க அது. அப்ப இதுவும் கூட ஒரு வகையான ஒரு டெக்னிக் தான், ஒரு பாட்டாகவோ இல்லாட்டி கதையாகவோ இருக்காது. சில பேர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நோட்ஸ் தேவையில்ல, லெக்சரர் வந்து போட்டதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இனஃப். இப்ப சில நேரம் வந்து இப்ப கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படி இப்படி ஏதாவது இருந்தா அவங்க அதை அவங்களோட இயர்போர்ட்லயோ ஏதோ ஒன்று போட்டுக்கொண்டு அவங்க வேற வேலை செய்வாங்க, ஆனா அவங்க மைண்டுக்குள்ள அதை பேய்த்துக்கொண்டே இருக்கும். சில பேருக்கு இருந்து படிக்கணும், சில பேருக்கு இருந்து வாசிச்சு படிச்சாங்கன்னா தான் மைண்டுக்குள்ள போகும். அது அந்த ஆடிட்டரி லேர்னர்ஸ் வந்து கேட்டுக்கொண்டே படிப்பாங்க. இவங்க சில பேர் வந்து நாங்க கவனிச்சிருப்போம் வந்து படிக்கிற நேரம் சத்தம் போட்டு வாசிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது அவங்களோட காதால கேட்டாதான் அது அவங்களுக்கு நல்ல மெமரிக்குள்ள போகும். அது அவங்களுக்கு மெமரியில வச்சிருப்பாங்க எப்பன்னு சொன்னா, தான் சத்தம் போட்டு படிப்பிச்சு படிச்சா அவங்களுக்கு அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சில பேர் வந்து தானாகவே விரும்பி படிப்பிப்பாங்க, படிப்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு மைண்டுக்குள்ள அந்த விஷயம் போகும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க, ஒன்றோடு ஒன்று கம்பைன் பண்றாங்க, இல்ல உட்கார்ந்து இருந்து அந்த விஷயங்களை செஞ்சு பாக்குறாங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி கிளாஸ்ல தந்திருப்பாங்க நோட்ஸ், அந்த நோட்ஸை வந்து அவங்க அவங்களோட கையால எழுதுவாங்க, அதை அவங்களோட கையால படம் போடுவாங்க, ஏதோ ஒன்று அவங்களே அவங்களோட கையால செய்யறது, அது கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ்ட வேலை தான். அது அவங்க படமா போடுவாங்க, நோட்ஸா எழுதுவாங்க, ஆனா அது அவங்களோட கினஸ்தெட்டிக் ஸ்கில் தான் அது. அப்ப அப்படி படிச்சாதான் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். சில பேர் போர்டில் கீறி வச்சு படிப்பாங்க, கீறுவாங்க, அவங்களே கீறுவாங்க, அவங்களே எழுதுவாங்க, அது அவங்களுக்கு கூட மெமரிக்குள்ள போறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். சில பேர் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் செஞ்சிருப்பாங்க, அந்த ப்ராக்டிகல் செஞ்சு பார்த்து படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. அப்ப அதுகள் வந்து அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப ப்ராக்டிகல் சொல்ற நேரம் வந்து நாங்க நாட் ஓன்லி சயின்ஸுக்கு
சில நேரம் அந்த ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி அதுகளை செஞ்சு படிச்சா அவங்களுக்கு நல்லா நினைவிருக்கிற மாதிரி அப்படி இருக்கும், ஒட்டி அப்படி எதுவும் செஞ்சு படிப்பாங்க அவங்க வந்து அந்த குரூப். அப்ப எங்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு படிக்கலாம். அப்ப அந்த விதம் என்ன, அது என்ன, இப்ப இந்த இந்த இதுல வந்து நான் என்னத்தை உங்களுக்கு வந்து தந்த அசஸ்மெண்ட்ல என்ன வேலையண்டா, நீங்க எப்படி ரீகால் பண்றீங்க அது? அது உங்களுக்கு உங்களோட கினஸ்தட்டிக் சார்ந்ததா நீங்க அதை ரீகால் பண்றீங்களா, இல்ல ஆடிட்டரி விஷயங்களை வச்சு ரீகால் பண்றீங்களா, இல்ல அது உங்களுக்கு விஷுவலா நீங்க ரீகால் பண்ணினீங்களா, அந்த இடத்துல கண்ட விஷயங்களை அப்படி ரீகால் பண்ணீங்களான்றது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விஷுவல் லேர்னரா கினஸ்தட்டிக் லேர்னரா எந்த லேர்னர்ன்றது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிடைக்கிறது தான் நான் அதை உங்களுக்கு செய்ய சொன்னேன். ஆனா இதுக்கு வேற அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் எங்களுக்கு இருக்குது, அதுக்குரிய வேற இதுகள் பார்க்கலாம். எங்களுக்கு வேற ரைட் அதுகளை வச்சுதான் நாங்க வந்து கண்டுபிடிக்கிறது. நீங்க நாங்க எந்த மாதிரியான லேர்னர்ஸ், எங்களுக்கு எந்த மாதிரியாக செஞ்சா எங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து என்கோட் ஆகுது அப்படின்றது தான் அந்த இந்த இடத்துல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். சோ நீங்க விஷுவல் லேர்னர் ஆயிருந்தா நீங்க சார்ட்ஸ் கொடுங்க, கலர் எஸ் யாரும் கதைச்சிங்களா? நீங்க சொன்னதுல ஒன்னுக்கு மேட்ரிக்ஸ் வரையணுமா? இல்ல பிரேக்கிங் உங்களோட வாய்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வாய்ஸ் எனக்கு பிரேக்கிங் ஆயிருக்குது. இப்ப இன்னைக்கு நான் இந்த கிளாஸ் செய்யறேன், இதுல சில பேருக்கு இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும், சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். ஏனண்டா விஷுவல் லேர்னர்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் என்ன எந்த வீடியோவை பார்க்கணும், இல்லையான்னு சொன்னா ஸ்லைட்ஸை பார்க்கணும் கட்டாயமா, இல்லையாண்டா அவங்களுக்கு போரிங் இந்த இடத்துல. ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு இது ஓகே, ஏன்னா அவங்களுக்கு காதால கேட்கறதானே அவங்க அந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. சோ அவங்க வந்து அவங்களுக்கு இது ஓகே. கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எழுதி கொண்டிருப்பாங்க, நான் என்னத்த சொல்றேனோ அதை அவங்க ஏதோ ஒரு வகையில எழுதி கொண்டிருப்பாங்க. அப்ப அது வந்து அந்த கினஸ்தட்டிக் லேர்னர்ஸுக்கு அது தேவாது. கிளாஸ்ல அவங்க சும்மா இருந்தா அவங்களுக்கு படிக்க இயலாது, கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு மட்டும் இருந்தா அவங்களுக்கு மைண்டுக்குள்ள போகாது, அவங்க ஏதோ ஒரு வகையில அதை எழுதணும், அப்பத்தான் அவங்களுக்கு அது மைண்டுக்குள்ள போகும். சோ இது தான் வந்து நாங்க எஃபெக்டிவா லேர்ன் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தட் என்னன்னு சொன்னா, நாங்க என்ன லேர்னர்ஸ் அப்படின்றத நாங்களே விளங்கி கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப விஷுவல் லேர்னர்ஸ் மைண்ட் மேப் போடலாம், சார்ட்ஸ் போடலாம். இப்ப சில பேர் வந்து வீட்டுல செவத்துல எல்லாம் கிறுக்கி வச்சிருப்பாங்க, அதை எப்பயும் பார்த்தா எனக்கு அது ஞாபகம் வரும் அப்படின்றதுக்காக வேண்டி, அது விஷுவல் லேர்னர்ஸ் ஒரு டெக்னிக். அதே நேரம் அதே டெக்னிக் எங்களுக்கு மற்ற லேர்னர்ஸும் பாவிக்கலாம். என்னன்னு சொன்னா ரிப்பீட் ஆகும் ஒரு விஷயம், எங்களுக்கு நல்ல எந்த நாளும் நாங்க பாக்குற இடத்துல ஒரு விஷயத்த நாங்க எழுதி வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ரிப்பிட்டேஷன் இருக்கும். அப்ப அது வந்து எங்களோட அந்த ஃபொகெட்டிங் கர்வை வீக்கன் பண்ணும் வந்து அந்த ரிப்பிட்டேஷன். சோ அது ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணலாம். அதே நேரம் ஆடிட்டரி லேர்னர்ஸ் வந்து பாட்டா எழுதி கொள்ளலாம், எழுதிட்டு பாட்டு படிக்கலாம், இல்ல ஆடியோ ரெக்கார்ட்ஸ் என்ன சரி கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்கறது அப்படியான வேலைகள் செஞ்சா அது ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு அது நல்லா மனசுல பதியும். அடுத்தாக்கள் கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் வந்து அவங்க எழுதலாம், அவங்க புக்ல எழுதலாம், இல்லாட்டி சார்ட்ஸ் போடலாம். அது அவங்க வந்து பார்த்து படிக்கிறது இல்லை, அவங்க எழுதினதுனால அவங்களோட மைண்டுக்குள்ள போனது. அப்ப அதை அவங்க கலர் கலரா வச்சு படிக்கலாம், இல்லாட்டி ஸ்கல்ப்சர்ஸ் செஞ்சு வைக்கலாம், இப்படி இப்படி இருக்குது அப்படின்ற உதாரணம் ஒன்று செய்யலாம், இல்லாட்டி ஆக்ட் பண்ணி படிக்கலாம், ரோல் பிளேஸ் மூலமாக படிக்கலாம். அதுகள் வந்து அவங்களுக்கு ஈஸியா மைண்டுக்குள்ள போகும். இப்ப சில நேரம் வந்து ஒரு ஆள் யூஸ்ரா கேட்டிருக்கிறீங்க வந்து டியூன் போட்டு மெமரைஸ் பண்றது வந்து அது ஆடிட்டரி லேர்னர்ஸ்க்கு செய்யலாம். அது தாராளமா இப்ப அந்த முதல் நிறைய பாட்டுகள்ல போட்டு செய்வாங்க, அப்ப அது அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இப்ப சில நேரம் வந்து சில பேர் மிக்ஸ்டா இருப்பாங்க, இது மட்டும் தான் இல்ல, சில பேர் மிக்ஸ்டா இருப்பாங்க, அப்படியும் இருக்கலாம். ஆடிட்டரியும் கினஸ்தட்டிக்கும் சேர்ந்திருக்கவும் மேலும், ஆடிட்டரியும் விஷுவல் கலந்திருக்கவும் மேலும், அப்படி கலந்திருக்கவும் மேலும், நாங்க இதுதான் தெரியாம சில பேருக்கு வந்து இதுதான் என்ற மெத்தட் அப்படின்றதும் கூட அவங்களுக்கு ஒரு
கன்ஃபியூஷனாவே இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா எந்த எந்த விஷயத்துல கொடுத்தாலும் அவங்க அதை அப்சர்வ் பண்ணுவாங்க, ரைட். அப்ப ஆனா அதுல நாங்க எது எங்களுக்கு மிச்சம் எஃபெக்டிவ் அப்படின்றது வந்து நாங்க ரிட்ரீவ் பண்ற விஷயத்துல இருந்து தான் அது எங்களுக்கு வெளியில வரும். நாங்க எழுதி படிக்கணுமா இல்ல கேட்டு படிக்கணுமா பார்த்து படிக்கணுமான்றது வந்து சில பேர் வந்து கிளாஸ்ல அப்படியே டீச்சரையே பார்த்து கொண்டிருப்பாங்க. டீச்சரையே பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க அந்த டீச்சர் சொல்றத பார்த்துதான் எடுக்கிறாங்க. சில பேர் கற்பனை பண்ணி படிப்பாங்க, அது இமேஜினேஷன்ல டீச்சர் சொன்ன மாதிரியே இந்த சீன் இந்த சீன் இந்த சீன் இப்படி சீன் எல்லாம் பார்த்து நினைவு வச்சு படிக்கிறார்களும் சில பேர் இருக்கிறாங்க. சோ இது ஒரு வழி எங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக நாங்க படிக்கக்கூடிய இன்னொரு வழி. இன்னொன்று இப்ப இந்த விஷயத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா எங்களோட மூளை எங்க மூளை வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் வந்து ரெண்டு ஹெமிஸ்பியரா இருக்குது. ரைட் ஹெமிஸ்பியர் வந்து இது வந்து எப்பவும் வந்து இமோஷனலா இருக்கும், நான் வேர்பல், அட்வென்ச்சரஸ், அதோட நிறைய கிரியேட்டிவா இருக்கும். ரைட் பிரெயின் வந்து இமேஜினேஷன் நல்லா இருக்கும். அப்ப இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து வரைவாங்க, தீருவாங்க, கதை எழுதுவாங்க, நல்லா இப்படியான ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இவங்க வந்து ரைட் சைட் பிரெயின் வந்து கூட ஆக்டிவா இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க வந்து அனலிட்டிக்கல் பிரெயின், அதாவது லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து கூட சிக்னிஃபிகண்டா இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, சில விஷயங்களை ஆர்டரா வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிளான் பண்ணி மேத்ஸ் சயின்ஸ் இதுல மிச்சமாக இதா இருப்பாங்க. லாஜிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும் இவங்களுக்கு. இவங்க பெருசா கிரியேட்டிவா இருக்க மாட்டாங்க, இப்படி இருக்கிறாக்களும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் இப்ப சில பேருக்கு வந்து மேத்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, அது மற்ற ஸ்கில்ஸும் அவங்களுக்கு தேவைப்படையிலும். ஏன்னா மேத்ஸ் தான் படிக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் கூட அவருக்கு அவரு ஒரு விஷுவல் லேர்னரா இருந்தா அவர் அதை கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கிரியேட்டிவிட்டி ஒன்று அவருக்கு கட்டாயம் தேவை, ஆர்ட் ஒன்று அந்த இடத்துல கட்டாயம் தேவை. லாஜிக்கல் பிரெயின் அதாவது லெஃப்ட் சைட் பிரெயின் தான் கூட சிக்னிஃபிகண்டா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல இன்னும் கொஞ்சம் செய்யறதுக்கு பாட்டு ஒன்று படிக்க வேண்டி தேவைப்படலாம். பாட்டு பாட்டு மாதிரி அதை எழுதி படிக்கலாம் அவங்களுக்கு. அப்ப அந்த ரிதமோட படிச்சா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்ப அவங்க வந்து யாரோ ஆடிட்டரி லேர்னர்ஸ். அப்ப ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு லாஜிக்கல் பிரெயின் தான் இதா இருக்குது அப்படி என்று சொன்னா எங்களுக்கு அந்த லாஜிக்கல் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு அவங்களோட அந்த அவங்க ஆடிட்டரி லேர்னர்ஸ்ன்றதுனால அவங்களோட கிரியேட்டிவிட்டி அந்த இடத்துல கட்டாயமா ப்ரெசன்ஸ் ஆகணும். அப்ப அந்த கிரியேட்டிவிட்டிய கூட்டுறது வந்து ரைட் சைட் பிரெயின். ஸோ ரைட் சைட் பிரெயினும் சேம் டைம் ஆக்டிவா இருந்தா தான் அவங்களோட அந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸும் நல்ல முறையில வரும். அப்ப அதனால அதுக்குரிய எக்ஸசைசஸ் பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் எக்ஸசைசஸ்ன்னு நிறைய உங்களுக்கு யூடியூப்ல பார்க்கலாம். அதுகளை செஞ்சு வாரது. அப்ப அதுகளை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ரெண்டு சைட் பிரெயினும் வந்து சேம் டைம் ஒழுங்கான முறையில ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸை வந்து உங்களுக்கு எதுல எந்த சைட் ஸ்கில்ஸை வந்து நீங்க எதோட கம்பைன் பண்றது அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். தட் மீன்ஸ் இப்ப உதாரணமா இப்ப நான் எனக்கு வந்து ரைட் சைட் பிரெயின் ஒர்க் பண்ணது இல்லைன்னு வச்சுக்கொள்வோமே, எனக்கு கற்பனை வளம் இல்லை, எனக்கு டிராயிங் பண்ண தெரியாது அப்படின்னு நான் வச்சுக்கொண்டேன்னு சொன்னா, ஆனா நான் ஒரு விஷுவல் லேர்னர். இப்ப விஷுவல் லேர்னருக்கு என்ன தேவை, கண்ணுக்கு விருந்தா ஏதோ ஒன்று தேவை எனக்கு. ஜஸ்ட் லெக்சர் பண்ணி நான் லெக்சரரை பார்த்தும் எழுதி வச்ச நோட்ஸை வச்சும் எனக்கு எழுதலாம். ஸோ இதை நான் வந்து கிரியேட்டிவாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ண எழுமெண்டா தான் அதை எனக்கு விஷுவலா கிளியரா போகும். ஒரு ஆர்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு மைண்ட் மேப்புக்குள்ளேயோ போடுறதுன்னு சொன்னால் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். அப்ப நானும் என் கிரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டா தான் என்னையால் ஒரு விஷுவல் லேர்னரா இருந்த எனக்கு அந்த விஷயங்களை இன்னும் எஃபெக்டிவா படிக்கலாம். இதுதான் இந்த இடத்துல நாங்க எங்களோட பிரெயின் ஸ்டிமுலேஷன் முக்கியம் என்னத்துக்குன்னு சொன்னா எங்களோட நாங்க படிக்கிற மெத்தட இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி அந்த விஷயத்த எங்களுக்கு படிக்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இப்போ பிரெயின் ஸ்டிமுலேஷன் எக்ஸசைசஸ் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்ல அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் வரும். இப்போ இதை வந்து உங்களால் ஒன்றோ ரெண்டோ டெய்லி வைஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இதை
செய்யலுமா இருந்தா அது வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப ஒரு படத்துல எனக்கு அந்த படம் சரியா படத்துல பேர் ஞாபகம் இல்ல, சூர்யாட படம் உண்டு, அதுல வந்து அவரு சொல்லுவாரு அந்த தோப்புக்கரணம் போடுவாங்க தமிழாக்கள், அந்த கையிரண்டையும் ரெண்டு காதலையும் மாத்தி வச்சுக்கொண்டு இருந்து எழும்புவாங்க, அது வந்து ஒரு எக்ஸசைஸ். ஆதவன் மூவி, ஆதவனா எனக்கு அது சரியா தெரியாது. அவர் சொல்லுவார் இது எங்கட பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, அந்த கீழே உட்கார்ந்து எழும்புறது, இந்த தோப்புக்கரணம் போடுறது வந்து அப்படி ஒரு ஆக்டிவிட்டி அப்படி என்று சயின்டிபிக்கலா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த படத்துல சூர்யா சொல்லுவார். அது எனக்கு அந்த அது சயின்டிபிக்கலா தெரியாது, ஆனா சயின்டிபிக்கலான ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது எங்கள்கிட்ட எங்களோட யூடியூப்ல. ஓகே, அப்ப இது இதெல்லாம் வந்து எங்களோட பிரெயின் ஸ்டிமுலேஷனை வந்து கூட்டுற விஷயங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் எங்களோட ஃபொகெட்டிங்கோ இல்ல எங்களோட எஃபெக்டிவ் லேர்னிங்க்கு பேரியரா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ். நாங்க எங்களோட மூளைக்கு தகவல்கள் போறதுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் நியூரோன்ஸ் வந்து முக்கியம். நியூரோன்ஸ் ஒரு நியூரோன்ல இருந்து இன்னொரு நியூரோனுக்கு ஒரு விஷயம் கடத்தப்படுதுன்னு சொன்னா அது வந்து ஒரு கரண்ட் போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த இடத்துல நடக்கும். நாங்க ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தோம்னு சொன்னா அந்த கரண்ட் போற அந்த நியூரோன்ஸ் சைலண்ட் ஆகிரும். அப்ப எங்களுக்கு படிக்கிற எதுவும் நாங்க பாக்குற எதுவும் எங்களுக்கு அது மெமரிக்கு போகாது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸான மைண்டில் வந்து எங்களோட இது எங்களோட மூளையில் வந்து ஹிப்போ கேம்பஸ்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, அமிக்டலாண்ட ஒரு ஏரியா இருக்குது. அப்போ இந்த அமிக்டலா தான் ரீசன் வந்து என்னத்துக்கண்டு சொன்னால் எங்களோட டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறது வந்து எங்களோட அமிக்டலா. இந்த அமிக்டலா கூட ஆக்டிவேட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் எங்களோட படிக்கிறதுக்குரிய அந்த அட்டென்ஷனை கொடுக்கு அட்டென்ஷனை தர வேண்டிய அந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் முன்மூளை முன்மூளையில அந்த நெத்தி பகுதி, இந்த நெத்தி பகுதியில வந்து படிக்கிற விஷயங்களுக்கு எங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க இயலாம போயிடும். ஸோ அது ஒரு ரீசன் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்குள்ள எங்களால் படிக்க இயலாது அப்படின்றது. அப்ப நாங்க எங்களை மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சிருக்கணும், அப்பதான் எங்களால படிக்கிற விஷயங்கள் நல்லா ஞாபகத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் நாங்க சொல்லணும் என்னன்னு சொன்னா நாங்க பாக்குற விஷயங்கள் வந்து எங்களோட ஃப்ரண்டல் லோபால தான் உள்ளுக்கு அப்சர்ப் ஆகுது. எங்களோட நெத்தியோட இருக்கிற ஃப்ரண்ட்னு சொல்றது முன்னுக்கு மூளோட முன்பகுதி. அப்ப அது வந்து அதுதான் எங்களோட நாங்க படிக்கிற விஷயங்களா இருக்கலாம், நாங்க பாக்குற விஷயங்களா இருக்கலாம், எதண்டாலும் அப்சர்ப் பண்ற பகுதி தான் அது. சோ அதுக்கு தகவல் போறது வந்து எங்களோட கண்ணாலேயோ காதாலேயோ ஏதோ ஒரு ஸ்டிமுலஸால தான் போகும். இந்த இடத்துக்கு வார விஷயங்கள் வந்து தலைமசுக்குள்ள போய்த்து தலைமஸ்ல இருந்து அதை அனலைஸ் பண்ணி, அதாவது எங்களோட பின்மூளையால அனலைஸ் பண்ணி தான் ஹிப்போ கேம்பஸுக்கு வந்து அது எங்களுக்கு சேவாக போகுது எங்களோட மூளை. இந்த ஃப்ரண்டல் லோப் வந்து ஓவர் ஸ்க்ரீன் யூஸ் ஆல நாங்கள் மிச்சம் ஃபோன் பார்க்குறோம், மிச்சம் டிவி பார்க்குறோம், இப்போ இருக்கிற இந்த எல்சிடி எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இதுகள் எல்லாம் வந்து ஓவர் யூஸ் வந்து எங்களோட கண்ணுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எங்களோட கண்ணில் இருந்து அந்த ஃப்ரண்டல் லோபுக்கு தான் போகுது அந்த ரேஸ். அப்ப ஃப்ரண்டல் லோப் என்ன செய்யுது அந்த ரேச தாங்க இல்லாம அது அதுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு கார்டு ஒன்று மாதிரி ஒன்று வச்சுக்கொள்ளும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு படிக்கிறது ஒன்றும் போகாது. ஸோ அந்த லேயர் எங்களோட ஃப்ரண்டல் லோபை பாதுகாக்கக்கூடிய அந்த லேயர் வந்து எப்ப வரும், இந்த ஃபோன் யூசேஜால தான் வரும். ஓவர் யூசேஜ் ஆஃப் த ஸ்க்ரீன், அது ஃபோனா இருக்கலாம், டெப்பா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த யூசேஜ் கூட கூட எங்களோட ப்ரீஃப்ரண்டல் லோபுக்குள்ளால போற தகவல்களோட அளவு குறையும். ஸோ அப்படி குறையிற நேரம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக எங்களோட மூளைக்குள்ள பேய்த்து அனலிட்டிக்கல் பிரெயினுக்குள்ள போக வேண்டிய தகவல்களோட அளவு
குறைஞ்சி. அப்ப அனலிட்டிக்கல் பிரெயினுக்கு போற விஷயமே குறைஞ்சிட்டு தண்டு சொன்னா எங்களுக்கு ஞாபக சக்தி என்ன நடக்கும், அதுவும் குறையும். அனலிட்டிக்கல் பிரெயினுக்கு போனா தானே அது ஞாபகம் வரும், அது என்கோட் பண்ணப்படும், சரியா கேட்டகரைஸ் பண்ணப்பட்டு ஃபோல்டருக்குள்ள ஃபைலுக்குள்ள போடலும். இப்ப அது அனலிட்டிக்கலுக்குள்ள போனா தான் அது அனலைஸ் பண்ணப்படும். நாங்க பாக்குற விஷயங்களா இருக்கலாம், கேட்கிற விஷயங்களா இருக்கலாம், இது எங்கட பின்னுக்கு இருக்கிற இந்த ஏரியாக்கு போனாதான், ஆக்சிபிட்டல் லோப்புக்குள்ள போனாதான் அதெல்லாம் அனலைஸ் பண்ணப்பட்டு இது தமிழ் பாடத்துக்குரியது, இது இங்கிலீஷ் பாடத்துக்குரியது, இது மெட்ஸ் பாடத்துக்குரியதுன்றது அனலைசிங் நடக்கும். இல்லை என்று சொன்னா ப்ரீஃப்ரண்டல் லோப்ல இருந்து போன விஷயங்கள் எல்லாமே அந்த உங்களோட களைஞ்சி போன அந்த அல்மாரி மாதிரி, களைஞ்சி போன அந்த உடுப்படுக்கு மாதிரி எல்லாம் முண்டுக்குள்ளொண்டு சிக்கப்பட்டு இன்டர்ஃபியரன்ஸ் நடந்து அது எதுவுமே உங்களுக்கு திரும்ப ரிட்ரீவ் பண்ண முடியாமல் இருக்கு. அதே நேரம் ப்ரீஃப்ரண்டல் லோபுக்குள்ளால போக வேண்டிய விஷயங்கள் ஃபில்டர் பண்ணப்பட்டு போறதுனால அதுவும் உங்களுக்கு முழுமையா நீங்க எதை படிச்சாலும் அது எங்களோட தலைக்குள்ளால போக மாட்டது. தலைக்குள்ளால அந்த ப்ரீஃப்ரண்டல் லோபுக்குள்ளால பின்னுக்கு போகாத அனலைஸ் பண்றது. ஸோ இதுதான் நாங்க படிக்கிற விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்றதுக்கு காரணங்களாக நாங்க இதைத்தான் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து எங்களோட நாங்கள் படிக்கிறோம், படிக்கிறத எப்படி நாங்கள் எஃபெக்டிவா படிக்கிறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு முதல்ல நாங்க இதுக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நாங்க ஆராயறதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்க இந்த பாயிண்ட்ஸ வந்து உங்களுக்கு சொல்றோம். அப்ப நாங்க எஸ் இப்ப இந்த செல்ல புள்ளல் வந்து செல்ல மேம் இந்த ரீடிங் கிளாஸஸோ அப்படி போட்டிருந்தாக்க இந்த நீங்க அந்த காட்மாயும் வராதுன்னு உண்மையா அது எங்களோட கண்ணுக்கு தான் அது ப்ரொடெக்டிவா இருக்கும், எங்களோட பிரெயினுக்கு அது ப்ரொடெக்டிவ் இல்ல. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்கிரீன்ஸ் அசடு தானே மேம். ஓ ஆயிட்டான் ஸ்கிரீன்ன்றது வந்து நாங்க ஒரு அந்த 30 minutes தான் பார்க்கணும் அப்படி என்ற அதுக்கு தன் ஸ்கிரீன்ஸ். அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மூளை இப்பதான் டெவலப் ஆகி கொண்டிருக்கிறதுன்ற நேரம் அவங்களுக்கு கூட ஸ்கிரீனை பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இது ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ்ல நிறைய பிரச்சனை வரையணும். அப்ப அதை பத்தின ரிசர்ச்சர்ஸ் தான் இப்ப பேத்து கொண்டிருக்குது. அப்ப அவங்களுக்கு மெமரியில வந்து மெமரி லாஸ் வரையிலும் ஃபர்கெட்டிங் வந்து அவங்களுக்கு கூட இருக்கலும் என்கோடிங்ல பிரச்சனை இருக்கும், அனலைசிங்ல பிரச்சனை இருக்கும். அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு சொன்னா இப்ப நிறைய மிச்சம் போன் பாக்குற பிள்ளைகள் வந்து இம்பல்சிவா இருப்பாங்க, அவங்க சரியான துடி துடிப்பா இருப்பாங்க, அதே நேரம் அவங்க வந்து கரைச்சலான ஒரு பிள்ளைகளாக இருக்கிறத வந்து நாங்க நிறைய இடத்துல பாக்குறோம். என்னடா அது அவங்களுக்குள்ள அந்த அனலிட்டிக்கல் பிரெயின் ஒழுங்கு ஒர்க் பண்ணது இல்ல தானே, அந்த ஸ்ட்ரெஸ் சென்டர்ஸ் எங்க மூளையில இருக்கிற அந்த அமிக்டலான்ற அந்த ஸ்ட்ரெஸ் ரிசெப்டர்ஸ் வந்து கூட ஒர்க் பண்ண தொடங்குது. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு ரீசன் எங்கள்ட்ட இந்த ஸ்கிரீனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்ப நாங்க எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்கில்ஸ் அப்படின்றதுல நாங்க பாக்குற நேரம் இன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்னன்னு சொன்னா லேர்னிங்ட ஸ்கோப் என்ன, அது எங்களோட லேர்னிங்ட எங்களோட லேர்னிங் பெர்ஃபெக்ட் ஆயிருக்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது எங்களோட மெமரி பத்தி நாங்க பார்த்தோம், தென் ஃபொகெட்டிங் பத்தியும் நாங்க பார்த்தோம், ஏன் ஃபொகெட்டிங் நடக்குது எங்களுக்கு அப்படின்றத நாங்க பார்த்தோம். அடுத்தது நாங்க எங்கட இப்ப ஃபொகெட்டிங் பத்தி பார்த்ததுனால ஃபொகெட்டிங்ல இல்லாம லேர்னிங்கை இன்னும் பெர்ஃபெக்டா நடத்தி கொள்றதுக்காக வேண்டி எங்கட லேர்னிங் ஸ்டைல் என்ன, அப்ப எங்களுக்கு அதை மெமரியை கூட்டிக் கொள்ளலும் அப்படின்றதையும் நாங்க பார்த்தோம். அப்ப அதுக்கு அது அதுக்குரிய சின்ன ஒரு எக்ஸசைஸை நாங்க செஞ்சோம். அதுக்கு பிறகு வந்து நாங்க எந்த லேர்னர் அப்படின்றத தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கு நாங்க என்ன மாதிரியான டூல்ஸை பாவிக்கலாம் அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுன்னு சொன்னா எங்களோட பிரெயின் ஸ்டிமுலேஷனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி நாங்க பார்த்தோம். தென் எங்களோட ஸ்ட்ரெஸ் எப்படி எங்களோட மெமரிய எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் இன்றைக்கு இந்த இதுல பார்த்தோம். எப்படி இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு டைம் நான் வர வேண்டி வரும். அப்ப அந்த டைம் இன்னொரு டைம் நான் உங்களை எப்படியுமே நான் உங்களை கண்டக்ட் பண்ணுவேன் இந்த கிளாஸ் மூலமாக. அந்த டைம்ல எது உண்மையா எஃபெக்டிவான லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத பத்தி நாங்க ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி பார்ப்போம். இப்ப இவ்வளவு நேரம் வந்து லேர்னிங்க்கு
துணை புரிகின்ற அந்த பேக்ரவுண்ட் ஃபேக்டர்ஸ் பத்தி தான் இந்த கிட்ட கிளாஸ்ல எங்களால பார்க்க இயலுமா இருந்தது. ஸோ அடுத்ததான் நாங்கள் எங்களோட லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, எப்படி நாங்கள் லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணலாம், ஈஸியாக எப்படி ஒரு விஷயத்த கேப்சர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ பிஃபோர் என்டிங் த கிளாஸ் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்தா கேட்கலாம். நாங்க எந்த விதமான லேர்னர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அசஸ்மெண்ட்ஸ் சொல்லுவீங்களா? அதுக்கு ஒரு என்னட்டு இருந்துதான் நினைக்கிறேன் நான், என்னட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று நான் அதை உங்களோட குரூப் அட்மின்கிட்ட கொடுத்து விடுறேன், அப்ப அவங்க ஷேர் பண்ணி விடுவாங்க உங்களோட குரூப்ல, அப்ப நீங்க குரூப்ல இருந்து அதை எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, ஒரு பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட குரூப்ல என்ன வருது அப்படின்றது. ஒரு ஆள் கேட்டிருந்தாங்கள் மேத்ஸ் எப்படி ஈஸியா படிக்கலாம், கஷ்டமா இருக்குது அப்படின்றத பத்தி. உண்மையா மேத்ஸ் கஷ்டம் அப்படின்ற சிந்தனையில இருந்து நீங்க வெளியில வரணும். அதுதான் மேத்ஸ் நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு மெயினான இது. என்னன்னா நிறைய பேர் வந்து மேத்ஸ் கஷ்டம் மேத்ஸ் கஷ்டம் மேத்ஸ் கஷ்டம்னு உங்களுக்கு சின்னத்துல இருந்தே அந்த ஐடியா கொடுத்துருக்கிறாங்க. அது உங்களோட மைண்ட்ல இம்ப்ளான்ட் ஆகிருக்குது. ஒரு சின்ன உதாரணம் என்று சொல்றதுன்னு சொன்னா, யானை பார்த்துருப்பீங்க நீங்க, யானோட காலில் வந்து ஒரு சின்ன சங்கிலி தான் இருக்கு. அந்த சங்கிலி ஒரு மரத்துல தான் கட்டி வச்சிருப்பாங்க, ரைட். இந்த சங்கிலி கட்டாத இதே யானை தான் காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தை சரிச்சுட்டு போகுது, பெரிய வெஹிக்கிளை சரிக்குது. இந்த யானைக்கு அந்த அளவு தூரம் பழம் இருக்கும். ஆனா இந்த யானை இந்த சங்கிலி கட்டி இருக்கிறதுனால அந்த மரத்தை ஒன்றும் செய்யறதில்லை. அந்த சங்கிலியை இழுத்து பாக்குறது இல்லை யானை. ஏனண்டா அந்த யானை சின்னதை இருக்கிற நேரம், அந்த சின்ன சங்கிலியை போட்ட நேரம், அந்த சின்ன சங்கிலி அந்த யானைக்கு பெருசா இருந்தது. ஏன்னா அந்த யானை அப்ப சின்ன குட்டி யானை தானே, அப்ப அதுக்கு தெரியும் இந்த இதை இழுக்க இயலாது, எனக்கு இந்த மரத்தை இழுக்க இயலாது இந்த சங்கிலியால, இல்ல இந்த தூணை என்னால இழுக்க இயலாதுன்றது அந்த யானைக்கு தெரியும். அப்ப அது நினைச்சிச்சு, இந்த சங்கிலி என்ன விட பெரிய பலசாலி, என்னால இந்த சங்கிலி அசைக்க இயலாது, என்னைய கட்டி வச்சுட்டாங்கன்ற சிந்தனை அந்த யானைக்கு சின்னத்துல உருவாக்கப்பட்ட சிந்தனை. இப்ப அந்த யானைக்கு வயசு போயிட்டு அந்த யானை தான் பெரிய பலசாலி, பெண்ணாம் பெரிய வாகனத்தை பெறட்டுது, பெரிய மரங்களை அசைச்சு பாக்குதுன்ற அந்த இதே யானைக்கு இப்பவும் அந்த சங்கிலி கஷ்டமாயிருக்கு. என்னன்னு சொன்னா அந்த யானைக்கு வழங்கப்பட்ட அந்த பெர்செப்ஷன், சங்கிலி அண்டா அது எனக்கு அசைக்க இயலாது அப்படின்ற சின்னத்துல அந்த யானைக்கு கொடுக்கப்பட்ட பெர்செப்ஷன். அதே மாதிரி தான் எங்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அந்த மெட்ஸ்ன்றது கஷ்டம், என்னால முடியாது அப்படின்ற பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷனை விட்டு வெளியில உங்களால வர முடிஞ்சதுண்டா, அடுத்து அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு செய்யலாம். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்ஸ்ன்றது உங்களுக்கு கஷ்டம் அப்படின்றதுல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா மெட்ஸ்ன்றது உங்களுக்கு செய்யலுமா இருக்கும். இப்ப நீங்க அந்த நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது என்னத்துக்காக நீங்க மெட்ஸை படிக்க போறீங்கன்றதை நீங்க தேடி பாருங்க. அடுத்தது இந்த மெட்ஸை நீங்க படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், எப்படி அதை உங்களோட மனசுல பதிய வைக்கலாம், மெட்ஸை பாடமாக்கலாது. அப்ப மெட்ஸை திரும்ப திரும்ப பாடமாக்கலுமா, இல்ல ஆனா திரும்ப திரும்ப ஒரே கணக்கை செய்யலாம், திரும்ப திரும்ப பயிற்சி செய்யலாம், பிராக்டிஸ். இப்ப நீங்க சைக்கிளோட எப்படி படிச்சுங்க, அந்த சைக்கிள்ல ஏறி நின்று ஓடினதால தான் படிச்சுங்க. யாரோ ஒரு ஆள் சைக்கிள்ல ஏறி நிக்கணும், முதல்ல வலது காலை மிதிக்கணும், அடுத்தது இடது காலை தூக்கணும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு படிச்சு தந்தாங்களா? இல்ல, நீங்களா ஏறி மிதிச்சிங்க, அதுதான் உங்களுக்கு சக்சஸ். சைக்கிள் மிதிச்சதுக்குரிய சக்சஸ் அதுதான். அப்ப உங்களால அதை செய்யலுமா இருந்தா மேத்ஸ்லயும் உங்களால முன்னுக்கு வர இயலும். மேத்ஸ் கஷ்டம்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வெளியில வாங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது மெட்ஸ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மெட்ஸ்ல ஒவ்வொரு விதமான க்வெஸ்சனையும் திரும்ப 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 எழுதுங்க. அதுதான் ஈஸி வே டு ஸ்டடி மெட்ஸ். மெட்ஸ் மட்டுமில்ல, எந்த பாடமா இருந்தாலும் திரும்ப திரும்ப எழுதுறதுல, திரும்ப திரும்ப படிக்கிறதுல, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்றதுல ஒரு லேர்னிங் ஒண்ணு எங்களுக்கு இருக்கு.
இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதையும் இன்னொரு ஆள் கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ன்றத வந்து நாங்க வெளியில இருந்து பார்க்க வரைக்கும் அது கஷ்டம்தான், ரைட்? நாங்க இங்கிலீஷ வந்து நினைக்கிறேன் பர்ஃபெக்டா பேசணும்னு நினைக்கிறேன், இல்ல பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசத்தான் போறேன் அப்படின்ற நினைப்புல பேசணும் இங்கிலீஷ்ன்றது. அது இங்கிலீஷுக்கு பின்னுக்கு பெரிய ஒரு சைக்காலஜி இருக்கு, ரைட்? இங்கிலீஷ வந்து நீங்க இல்ல ஐ ஆல்சோ கேன் ஐ வில் ஆல்சோ லேர்ன், நான் பிள விடுவேன், பிள விட்டாலும் நீங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க பிள விடுறோம், பிள விட்டா ஆக்கள் எங்களை என்ன நினைப்பாங்களோன்ற மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரோம், ரைட்? நான் பிள விட்டா இவங்க என்ன செஞ்சிருவாங்க நீ அப்படின்ற மைண்ட் செட்டோட போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அவங்க எங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க இங்கிலீஷ் பேச தொடங்கினீங்கன்னா உங்களை நம்பிக்கை இல்லாம போகும். சோ இங்கிலீஷ் இஸ் வந்து அது ஒரு பெரிய ஸ்கில் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். சோ நீங்க அதை பேச 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 பிழையாண்டாலும் பேச 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 உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வரும். இப்ப நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு சிங்களம் பேச தெரியாதுண்டா தத்து பித்துண்டு பேசுவோம், ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈகோ இஷ்யூ. ஆனா இங்கிலீஷ் பேச தெரியாது எங்களுக்கு தத்து பித்துட்டு பேச மாட்டோம், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியாது அப்படின்னு. அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியாது, இல்ல வெள்ளக்காரனே இங்கிலீஷ்ல பிள்ளை விடுவான், அவனே பெர்ஃபெக்டா இங்கிலீஷ் பேசுறது இல்ல, அந்த உண்மை எங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்ப இங் ரைட், அப்ப அந்த இங்கிலீஷ நீங்க ஈஸியா பேசுறதுக்குரிய வே வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெரியஸ் எடுத்துட்டு நான் பிள விட்டா இவங்க என்ன செய்வாங்க மிஞ்சி போனா, அவ்வளவுதான். நான் பிள விடுறத தடுக்கிறதுக்கு அவங்க எனக்கு சொல்லித்தர போறாங்களா, இல்ல தானே, வெள்ளக்காரனே பிள விடுவான். அப்ப என்ன எனக்கு என்ன பிரச்சனை, ஏ நாங்க தமிழ சரியா பேசுறோமா எல்லாரும், இல்ல தானே, அதுலயும் பிழை இருக்கு தானே, ரைட்? அப்ப அது பிழை விடுறது மனுஷன் இயல்பு, ஆனா தைரியமா இல்ல நான் பேசுவேன் அப்படி என்று பேசினமென்று சொன்னா எங்களால பேச இயலுமா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த பயம் அந்த தயக்கம் என்னன்னு சொன்னா மத்தவங்க மார்க்ஸ் போடுவாங்களோ மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயம், அதுல இருந்து வெளியே வந்து அவங்க எதுவுமே நினைக்கவே மாட்டாங்க, நினைச்சாலும் அதுக்கு நாங்க பொறுப்பும் இல்லை. அதால தைரியமா பேசுறது, தோ இட் இஸ் ரைட் ஓ ராங், அத பேசி 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 பழக பழக அதுவும் சரியான ட்ரக்குக்கு வரும், ரைட்? சோ 8:40 ஆயிடுச்சு, நாங்க இன்னொரு கிளாஸ்ல எப்படியும் நாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு சொல்லலாம், எப்படி நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னொன்று இருக்கும். ஸோ அதில் நான் உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் பேசுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. ஐ திங்க் யூ ஆல் ஹேட் அ குட் டைம் அண்ட் அன் எஃபெக்டிவ் டைம் வித் மீ. ஸோ இன்றைக்கு நாள் நல்லா இருந்திருக்கும், இந்த செஷன் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இன்ஷால்லா லெட்ஸ் மீட் அனதர் டைம். ஓகே தென், ஹோம்ஒர்க் செய்ய ஒன்றும் தரையில்லை, இல்லை ஹோம்ஒர்க் தரையில்லை, ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும்தான் நடந்ததுமா. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் ஹோம்ஒர்க்ஸ், ரைட்? லெட்ஸ் மீட் அனதர் டைம். ஓகே தென், தேங்க்யூ வெரி மச், குட் பாய், டேக் கேர், குட் நைட். Thank you, ma'am. Good night, ma'am. Thank you. Assalamu alaikum.